ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி நம்ம பட்டாணியும் உருளையும் வச்சும் ஒரு சூப்பரான சைடிஷ் நாங்கள் செய்ய போகிறோம். இந்த ரெண்டையும் வச்சு நல்ல அருமையான ஒரு சுவையில் அதே நேரத்தில் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சைடிஷ்ஷு. வாங்க, இந்த பட்டாணி உருளை மசாலாவை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். கூடவே 150 கிராம் பச்சை பட்டாணியும் 100 கிராம் பட்டர் பீன்ஸும் எடுத்திருக்கேன். இதை ஒரு குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் ஒன்றாவே சேர்த்து போட்டிருக்கேன். குயிக்காக உங்களுக்கு வேலை முடியும், வேக வச்சு எடுத்துடலாம். வேக வச்சு உருளையை இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பச்சை பட்டாணி பட்டர் பீன்ஸை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பாயில் ஆகி இருக்குது. அதே மாதிரி 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழம் போதும், ரொம்ப வேண்டாம், புளிப்பு சுவை வந்துடும். அதனால் ஒரு தக்காளி பழம் ப்ளஸ் ஒரு 10 பல் பூண்டு, அதை தட்டி வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை கட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டு அது பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. இது பொரிஞ்சு வந்ததும் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க அல்லது தட்டி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கோங்க, கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம நீள்வாக்கில் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு அது ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம். ரொம்ப முறுக்கி வேகணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு நல்லா அந்த ஆனியன்லாம் பிரிஞ்சு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். எப்போவுமே இந்த மசாலாவுக்கு ஒரு தக்காளி பழம் போதும். லைட்டான ஒரு புளிப்பு சுவைக்காகத்தான், ரொம்ப சேர்த்தாலும் ரொம்ப புளிப்பிச்சிச்சுன்னா நல்லா இருக்காது. தக்காளி பழம் கூடயே ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீள்வாக்கில் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஒரு பிரட்டு நல்லா பிரட்டி விடுங்க. இது ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்தால் போதும், நல்லா மசிஞ்சு தொக்கு பதத்துக்கெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, இதை சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் அந்த மசாலாவோட வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போது மசாலா நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு, அப்புறம் பச்சை பட்டாணி, பட்டர் பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்து விட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இந்த உருளைக்கிழங்கு இந்த பச்சை பட்டாணியால் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் தேவையான அளவு கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விடுங்க. ஒரு முறை நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 2-3 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அந்த மசாலாலாம் நல்லா அந்த பட்டர் பீன்ஸு பட்டாணிலலாம் நல்லா இறங்கி நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சூப்பராக நல்லா கூடி வந்திருக்கு. இவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு அருமையான டேஸ்ட். இந்த பொதுவாக பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்ப்பாங்க, நான் வந்து பட்டர் பீன்ஸும் சேர்த்துருக்கேன். அதை நீங்கள் சேர்த்து பார்த்து செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். கடைசியாக நம்ம மல்லியலை தூவி நம்ம பரிமாறிக்கலாம். இந்த கூட்டு வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், நீங்கள் என்ன சாதமாக இருந்தால் கூட அதுக்கு சைடிஷாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் பூரி சப்பாத்தி கூட இதை சைடிஷாக தொட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை நான் சொன்ன மெத்தட் படி செஞ்சு பாருங்கள், குயிக்காக முடியும். இன்றைக்கி காலையில் நீங்கள் லஞ்சுக்கு எதாவது செஞ்சு கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சைடிஷை செஞ்சு கொடுங்க, எல்லாருக்குமே பிடிச்சி உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை இன்பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.